யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ரோட் சைடு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எந்த காரணத்துக்காக போவோம்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம வந்து ரோட் சைடு கடையில் போய் சாப்பிட்றது. ஸோ நான் ரீசெண்டாக வந்து லாக்டவுன் பிரியாணி அப்படின்ற ஒரு ரோட் சைடு கடையில் வந்து போய் ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அவைலபிள் இருக்குது, அப்புறம் 65 இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோட் கடையில் அவைலபிள். நான் வந்து சிக்கன் பிரியாணியும் 65 வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், அது கூட வந்து நான் ட்ரை பண்ணேன், 65 இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது கூட அந்த கறியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நம்ம அதில் எந்த ஒருமே குறையுமே சொல்ல முடியாது. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கேட்கும்போது அப்போ தான் வந்து பகிர்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 130 அப்படின்னு சொன்னாங்க, 65 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 அப்படின்னாங்க, டோட்டல் பில் 215. போது இந்த ரேட்டுக்கு வந்து நான் டீசெண்டாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கலாமே, எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ரோட் சைடு கடைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் தாட் இருந்தது. இந்த ரேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. திஸ் இஸ் மீ 12 போர்டு தகிட தகிட.